ஃபேக்ஸ் அபௌட் பென். ஃபேக்ட் நம்பர் 1. ஹங்கேரி நாட்டை சார்ந்த லாசோ ப்ரோ அப்படின்றவர் தான் அச்சு பிரதியில வந்து பிழை திருத்துபவரா பணியாற்றிருந்திருக்காரு. அவர்கிட்ட பழங்கால பேனா ஒன்று இருந்திருக்கு. அந்த பேனாவை வந்து இன்குபேட்டர்ல தொட்டு தொட்டு எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேனாவை பார்த்து ரொம்பவும் பயந்திருக்காரு. காரணம் என்னன்னா, சில சமயம் திருத்தவும் முடியாம அவரோட பேப்பர்ல இங்க் எல்லாம் கொட்டியிருக்கான். அதனால இன்குபேட்டர்ல தொடாம ஒரு பேனாவில எழுத முடியணும், அந்த மாதிரி பேனாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்கியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 2. பேனாவோட முனையில ஒரு உலோக உருளையை வச்சு பேனாக்குள் வந்து பசை இருக்கக்கூடிய இங்க செலுத்தணும் அப்படின்னா இன்றைய பால் பாயிண்ட் பேனாக்களுக்கு அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 3. இரண்டாம் உலக போரின் போதுதான் பால் பாயிண்ட் பேனாக்களுக்கான மவுஸ் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விமானங்கள்ல செல்லும் போது பேனாக்கள்ல இருக்கக்கூடிய இங்கு கசியறதுனால விமானப்படை அதிகாரிகள் அவங்களோட பைலட்களுக்கு பால் பாயிண்ட் பேனாவை வாங்கி கொடுத்திருக்காங்க. நன்றி.